ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஆயிஷா. இப்போ ஹேர் சம்மந்தமான விஷயங்கள் பார்த்தாச்சுன்னா நிறைய இருக்கும் இல்லையா? அதில் நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணுறது ஹேர் ஃபால், ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை க்ரே ஹேர் வந்து ரொம்ப கம்மியான வயசுலேயே இருக்குது, எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஹேரை பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, அதை ப்ராப்பராக நம்ம கேர் பண்ணாமல் விடுறது தான், ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் ருட்டீனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு நம்ம பண்ணுற பெரிய தவறு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். ஒரு நாள் இப்போது தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது வாரத்தில் எத்தனை நாள் குளிக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்கலாம், எப்படி குளிக்கலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பரான வேன் பார்த்திங்கன்னா, தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது டெய்லியுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம தான் வந்து பிரித்து பிரித்து பண்ணுறோம், பாடி வாஷ் ஒரு நாள், ஹேர் வாஷ் ஒரு நாள், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. குளிக்கிறதுனாலே தலைக்கு குளிக்கிறது தான். ஸோ தலைக்கு நம்ம அப்படி டெய்லி குளிக்கும்போது எப்படி வந்து அதோட ருட்டீனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் டெய்லி பண்ணுறதுன்றது அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதை நான் அட்வைசபிளே நான் சொல்லலை, அதை நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஷாம்பு வந்து அகெயின் உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணும், ஏன்னா அதில் கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும். டெய்லியுமே நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்ப் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும், அதனாலேயே டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அதனாலேயே உங்கள் ஹேரோட டென்சிட்டியெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம டெய்லி தலை குளிக்கிறோன்னா அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சும்மாவே வெறும் தண்ணியிலே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் மசாஜ். ஹேருக்கு ஆயில் மசாஜ்ன்றது ரொம்ப முக்கியம். அது ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதோட உங்களோட ஸ்கேல்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது நமக்கு நம்மளோட ஸ்கேல்பில் நல்ல வார்ம் ஆயில் எடுத்து, ஆயிலை ஹீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வந்து டபுள் ஹீட்டிங்கன்றது ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்ல வெந்நீர் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில், கொதிக்கிற தண்ணியில் அதில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எண்ணெய் போட்டு அந்த மாதிரி ஹீட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். டைரெக்டாக ஆயிலை ஹீட் பண்ணாதீங்க. ஸோ இப்படி ஹீட் பண்ணி எடுத்து அது உங்கள் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி விடணும். போட்டு தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் உங்களோட டிப்ஸு, உங்களோட ஃபிங்கரோட டிப்ஸு வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் உங்கள் ஸ்கேல்பில் நடக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் உங்களோட ஹேர் க்ரோத்துமே வந்து உங்களுக்கு பார்க்க முடியும், அது வந்து ப்ராக்ரெசிவாக தான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து டெய்லியுமே வந்து எனக்கு பண்ண டைம் இல்லை அப்படின்னு, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு நாள் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களோட ஆயில் மசாஜ் பண்ணுறது உங்கள் தலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹேர் வாஷ் சும்மாவே பண்ணலாம். நான் இப்போ வாரத்தில் நாலு நாள் ஆயிலில் மசாஜ் பண்ணுறேன்னா, நீங்கள் மற்ற நாளில் வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல். இல்லை எனக்கு ரொம்ப வந்து க்ரீஸியாக இருக்குது, என்னோடய ஹேர் வந்து ரொம்ப டர்ட் இருக்குது, அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் மசாஜுக்கு அப்புறமும் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ். எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது என் தலையில், ரொம்ப முடி கொட்டுது, ஹேர் ரொம்ப பிரிட்டிலாக இருக்குது, டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து உங்களோட டாக்டர்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். இப்போது நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கோம், நீங்கள் நாலு பேரில் யாருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்குரிய ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளோட பாடி ஹீட் ஆனாலுமே வந்து இந்த ஹேர் ஃபாலுன்றதை நமக்கு பார்க்க முடியும். இல்லை அயன் டெஃபிஷியன்ஸ் ஏதாவது இருக்குது, என் உடம்புல வந்து ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாமே சரி பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தோ இல்லை ஹேர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணுறதோ எதுவுமே நமக்கு பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஜெனட்டிக் பேட்டர்ன் அப்படின்றதும் இருக்கும். இந்த க்ரே ஹேரில் பார்த்தீங்கன்னா, இப்போது என்னோடய அப்பா அம்மாவுக்கு இருக்குது, என்னோடய தாத்தா பாட்டி க்ரே ஹேர் இருக்குன்னா எனக்கும் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒன்று, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண நம்ம பார்க்கணும். ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சொன்ன இந்த ஹேர் கேர் ரொட்டீனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது, கரெக்டான நியூட்ரிஷன் ஃபுட்ஸை வந்து நம்ம எடுக்கிறது, இது பண்ணால் மேக்ஸிமம் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த காஸ் என்னன்றது பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன், நான் என்ன தவறு பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் ஹேர் கேர் என்னோடய ருட்டீன் ஃபாலோ பண்ணாலுமே ஹேர் ஃபால் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் லெவலில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். நான் நேரமே சொன்ன மாதிரி ஹெச்பி கம்மியாக இருக்கலாம், அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம சரி பண்ணால் தான் அடுத்து நமக்கு இந்த ஹேர் ஃபாலுன்றதை நமக்கு வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஹேர் கேரில். அப்புறம் இன்னும் சிலர் பண்ணுற தவறு என்னென்னா, வெளியில் போயிட்டு வந்திருப்பாங்க, தலை நல்லா வேர்த்து இருக்கும், அதை அப்படியே விட்டுருவாங்க கவனிக்காமல். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நான் இப்போ காலையில் நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன், காலையில் நான் தலை குளிச்சுட்டு தான் போனேன்,
பட் ஈவினிங் நான் வரும்போது தலை நல்லா வீர்த்திருக்கு அப்படின்றப்போ அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்வெட்டு எல்லாமே அந்த வேர்வை எல்லாமே உங்கள் ஸ்கேல்ப்லேயே தங்கிடும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று உங்களோட ஸ்கேல்ப் டேமேஜ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது, ஏன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக அப்படியே படிஞ்சது இல்லையா, அடுத்து வந்து அது டேண்ட்ரஃபாக மாறத்துக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் காலையில் குளிச்சுட்டு போனாலுமே ஈவினிங் நான் வரேன், என் தலை வேர்த்துருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அந்த வேர்த்து இருக்கிற அந்த தலையோடு போய் குளிக்காதீங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலே போதும். ஷாம்புவோ எதுவுமே ஆயிலோ சீயக்காய் எதுவுமே போட வேண்டாம், சும்மா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி விடுங்க போதும். ஏன்னா அப்போ தான் அந்த டர்ட் எல்லாமே க்ளீன் ஆகிருக்கும். இது வந்து உங்கள் ஹேருக்கும் ரொம்ப நல்லது, உங்கள் ஸ்கேல்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இதுதான் எல்லோரும் பண்ணுற தவறு. இப்போ குழந்தைங்களுமே வந்து வெளியில் வெயிலில் விளையாடிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தலை நல்லா வேர்த்துருக்கும். ஒன்று வந்து நீங்கள் அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணி விட்டுருங்க போதும், அந்த டர்ட் எல்லாம் ஓரளவுக்கு போயிடும் இல்லையா. இல்லை ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, முடியெல்லாம் வந்து ரொம்ப க்ரீஸியாக ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னா சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணி விடலாம், தவறில்லை ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஹேர் கேரில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக இது பண்ணுங்கள். அடுத்த பட்சமாக பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்கேல்ப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து நான் நேரமே வந்து ஒரு போஸ்ட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன், நான் வந்து தேவைப்பட்டால் நான் வந்து அதையுமே வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.